தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் இரேசுவில் பிரியமானவர்களே அசிசி பிரான்சிஸ்க்கு சொந்தமான சகோதரிகளே இந்த ஒரு நாளில் நவநாளில் அசிசி பிரான்சிஸ்க்கு விழா எடுக்க நம்மையே நாம் தயாரிக்கும் பொருட்டு இந்த ஆன்மீக தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள நாம் இன்று குழும வாழ்வை மையப்படுத்தி தியானிப்போம் உங்களோடு குழும வாழ்வை பற்றி ஒரு சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் குழும வாழ்வு மிகவும் அவசியமான ஒன்று துறவர வாழ்விற்கு அடித்தளமாக இருக்க வேண்டியது அந்த குழும வாழ்வுதான் துறவர வாழ்வை வாழக்கூடிய இடம் அந்த குழும வாழ்வு நாம் திருச்சபையால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த குழும வாழ்வு முறையாக வாழப்பட வேண்டுமெனில் அது துறவர வாழ்வு வாழப்பட வேண்டுமெனில் அது குழும வாழ்வு வழியாகத்தான் வாழ வாழ வேண்டும் வழியில் அவருடைய ஒழுங்கில் நாம் நம்முடைய துறவர வாழ்வை மேற்கொண்டமானால் அது நிச்சயமாக கட்டாயமாக குழும வாழ்வு வழியாக மட்டுமே நாம் நம்முடைய பிரான்சிஸ்கன் துறவர வாழ்வை வாழ முடியும் வேறு எந்த விதத்திலும் இந்த பிரான்சிஸ்கன் ஒழுங்கை நம்மால் வாழ முடியாது குழும வாழ்விற்கு அப்பால் நம்மால் துறவர பிரான்சிஸ்கன் வாழ்வை வாழ முடியாது எனவே நாம் அறிந்து புரிந்து நம்ப வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய துறவர பிரான்சிஸ்கன் வாழ்விற்கு குழும வாழ்வு என்பது ஒரு மிக அடித்தளமான ஒன்று அன்னை தரசா சொல்லுவார்கள் நீர் இவ்வுலகை மாற்ற விரும்பினால் உன் வீட்டிற்கு சென்று உன் குடும்பத்தினரை நேசி நீ உலகை மாற்ற விரும்பினால் உன் இல்லத்திற்கு சென்று உன் குடும்பத்தினரை நேசி இவ்வார்த்தைகள் துறவர குழும வாழ்வில் ஈடுபட்டுள்ள நமக்கு மிகவும் பொருத்தமானது துறவர வாழ்வு வழியாக நாம் ஏதாவது ஒரு விதத்தில் இவ்வுலகை மாற்ற முயற்சி செய்கின்றோம் குறிப்பாக நம்முடைய ஜப வாழ்வு வழியாக வார்த்தைப்பாட்டு வாழ்வு வழியாக நாம் மேற்கொள்கின்ற பல உயரிய மறைப்பணிகள் வழியாக இவ்வுலகை மாற்ற விரும்புகின்றோம் ஆனால் இவ்வுலகை மாற்றும் வேண்டும் என்பது உலகத்தில் நடைபெற வேண்டிய ஒரு காரியம் மட்டும் கிடையாது அதற்கு துவக்கமாக நம்முடைய குழும வாழ்வு அமையும் வேண்டும் உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நாம் மேற்கொள்கின்ற பல பணிகள் உண்மையில் பலன் தர வேண்டுமானால் நம்முடைய குழும வாழ்வு ஒரு துவக்கமாக அதற்கு இருக்க வேண்டும் நாம் நம்முடைய குழுமத்தில் நம்மோடு வாழ்கின்ற சகோதரிகளை நேசிப்பதன் வழியாக உலகத்தை மாற்றுவதற்கு தொடக்க புள்ளி வைக்கின்றோம் நம் குழுமத்தில் நம்மோடு வாழும் சகோதர சகோதரிகளை நேசிப்பதன் வழியாக உலகத்தை மாற்றுவதற்கான அந்த தொடக்க புள்ளியை நாம் வைக்கின்றோம் குழும வாழ்வு சரிவர அமையாவிடில் குழும வாழ்வில் அன்பு பண்பு பாசம் நேசம் மரியாதை புரிந்து கொள்ளுதல் பணிவு தாழ்ச்சி என்ற இந்த பண்புகள் இல்லாவிடில் உலகத்தை நம்மால் நிச்சயமாக மாற்ற முடியாது மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் என்று வெறும் கோஷமே தவிர அந்த மாற்றம் உண்மையில் நடைபெறாது குழும வாழ்வு மிகவும் அவசியமானது அசிசி பிரான்சிஸ் தன்னை எப்பொழுதுமே குழுமத்தில் ஒருவராகத்தான் பார்த்தார் அசிசி பிரான்சிஸ் தன்னை எப்பொழுதுமே குழுமத்தில் ஒருவராகத்தான் பார்த்தார் அவர் எழுதிய அந்த எழுத்துக்களில் பல கடிதங்களில் அண்ட் பல கட்டுரைகளில் அவர் பிரதர் சகோதரன் என்ற வார்த்தையை முன்னூறு முறை பயன்படுத்துகின்றார் என்றால் அவர் சகோதரன் என்பதை எவ்வளவு புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றார் என்பது நமக்கு புலப்படும் முன்னூறு முறை பிரதர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் தன்னை சகோதரனாக பார்த்தார் சகோதரன் என்பவன் தன்னிச்சையாக சகோதரன் என்று அழைக்கவே முடியாது தன்னிச்சையாக தான் சகோதரன் என்று அவன் தன்னை அழைக்கவே முடியாது அந்த சகோதரன் என்ற அடையாள சொல் எப்படி வருகின்றது என்றால் அவன் ஒருவர் மற்றவரை சார்ந்து வாழ்வதால் தான் சகோதரன் எனக்கு என்னோடு இரு சகோதரர்கள் இருப்பதால்தான் சகோதரன் என்ற 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 அடையாள பொருள் எனக்கு உருவாகிறது நான் தனியாக வசித்து வந்தால் எனக்கு அந்த சகோதரன் என்ற அடையாளமே கிடையாது எனவே எனக்கு சகோதரன் என்ற அடையாளத்தை தருவது என்னோடு வசிக்கின்ற சகோதரன் அதே போலதான் தனியாக நீங்கள் சகோதரி கிடையாது அப்படியான அடையாளம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் தனியாக இருந்தால் உங்களுக்கு மற்றவர் தேவையில்லை என்று நினைத்தால் சகோதரி என்ற அடையாளத்தை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் சகோதரி என்ற அடையாளத்தை உங்களுக்கு தருவது உங்களோடு கூட இருக்கின்ற உங்களுடைய சகோதரிகள் அப்படித்தான் அசிசி பிரான்சிஸ் தன்னை பார்த்தார் எனக்கு அடையாளம் தருவது என் கூட இருக்கின்ற என்னுடைய சகோதரர்கள்தான் சகோதரன் சகோதரி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இதுதான் சக உதிரம் சேம் பிளட் ஒரு குடும்பம் நாம் குழுமம் என்பது நாம் பயன்படுத்துகின்ற வார்த்தையாக இருந்தாலும் சகோதரன் சகோதரி என்று நாம் ஒருவர் மற்றவரை அழைத்துக் கொள்வதால் நாம் எல்லோரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்படி ரத்தம் வழியாக உறவு ஏற்பட்டு ஒரு குடும்பம் உருவாகிறதோ அதே போல் நாமும் ஒரு குடும்பமாக உருவாகின்றோம் ஒரு தந்தையின் பிள்ளைகள் நாம் தந்தையும் தாயுமாக இருக்கின்ற கடவுளுடைய பிள்ளைகள் நாம் அது நம்முடைய நமக்கு குடும்பத்தை நாம் குடும்பமாக பார்க்கின்றோமா சகோதரிகளை நம்முடைய சகோதரிகளாக நாம் பார்த்து நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா பார்க்கின்றார் இறைவனால் உருவாக்கப்பட்டது இறை அருளால் உருவாக்கப்பட்டது தூய ஆவியாரால் உருவாக்கப்பட்டதுதான் குழுமம் ஏனென்றால் தனது இறுதி முறையில் பதினான்காம் சொற்றுடரில் அசிசி பிரான்சிஸ் சொல்லுகிறார் the Lord கேவ் மீ பிராதர்ஸ் கடவுள் எனக்கு சகோதரர்களை தந்தருளுகின்றார் என்று அசிசி பிரான்சி சகோதரர்களை தேர்ந்தெடுக்கவில்லை மாறாக கடவுள் அருளிய சகோதரர்களை தன் சகோதரர்களாக சொந்த சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறார் அதுதான் ஒரு குடும்பம் உருவாகுவதற்கான தேவையான ஒரு பண்பு சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளுதல் நம்மோடு கூட இருக்கின்ற நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் நமக்கு எனக்கு இறைவனால் தரப்பட்டவர்கள் என்று நாம் ஏற்றுக்கொண்டோமானால் மட்டுமே அந்த குடும்பம் ஒரு குடும்பமாக மாறும் இல்லையேல் ஒரு சில மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அது குடும்பமாகவே உருவாகாது எப்பொழுது நாம் என்னுடைய சகோதரன் கடவுள் எனக்கு தந்த கொடை கடவுள் த எனக்கு தந்த பரிசு என்று ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் அங்கே குடும்பம் உருவாகிறது தந்தை நமக்கு கடவுளாக கடவுள் நமக்கு தந்தையாக இருக்கின்றார் நாம் அனைவரும் அவர் பிள்ளைகளாக இருக்கின்றோம் நமக்குள் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யும் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றோம் உங்கள் குழுமத்தில் உள்ள உங்கள் சகோதரிகளை சகோதரியாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய குழும வாழ்வை வாழ்கின்றீர்களா அதுதான் திருவர வாழ்வு என்னுடைய தன்னலத்தை சுயநலத்தை என்னுடைய பல அடையாளங்களை என்னுடைய பல ஆசைகளை எல்லாம் துறந்து எனக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எப்பேற்பட்ட பண்புகளை கொண்டிருப்பவராக இருந்தாலும் அவருடைய வாழ்வு முறை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இவர் கடவுளால் தரப்பட்டவர் என்று நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே துறவு ஏற்படுகின்றது அதுதான் துறவரம் அதுதான் துறவர வாழ்க்கை என் விருப்பப்படிதான் என் சகோதரன் இருக்க வேண்டும் என்று என் ஆசைகளை முன்னிறுத்தி அந்த சகோதரனை நான் ஏற்றுக்கொள்ளாவிடில் நான் ஒன்றுமே துறக்கவில்லை என்றுதான் அர்த்தம் துறவர வாழ்வு என்னில் இன்றும் துவங்கவில்லை என்றுதான் அர்த்தம் எனவே துறவர வாழ்வு தொடங்குவதற்கு இன்றியமையாதாக இருக்க வேண்டியது என்னுடைய சகோதரனை நான் ஏற்றுக்கொள்ளுதல் அவர் எந்த குடும்பத்தில் வந்தவராக இருக்கட்டும் எந்த ஊரில் வந்தவராக இருக்கட்டும் எந்த மொழி பேசுபவராக இருக்கட்டும் அவருடைய குணநலன்கள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கட்டும் இது எதையுமே பொருட்படுத்தாது கடவுள் தந்த கொடை என்று நான் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது துறவர வாழ்வு இல்லையேல் அதில் எந்த ஒரு துறவரம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன் நம்முடைய இந்த துறவர குழும குடும்ப வாழ்விற்கு முன்மாதிரியாக இருப்பது நம்முடைய தொடக்க கால கிறிஸ்தவ வாழ்வு அதனை நாம் திருத்தூதர் பணி இரண்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி இரண்டு வசனங்களில் இருந்து வாசிக்கின்றோம் அவர்கள் அனைவரும் நம்பிக்கையில் ஒன்றிணைந்திருந்தார்கள் ஒரே நம்பிக்கை ஒரே விசுவாசத்தில் ஒன்றிணைந்திருந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் நாமும் அப்படித்தானே நாம் அனைவரும் ஒரே அழைத்தலில் பங்கு கொள்கின்றோம் நம் அனைவருக்கும் ஒரே இறை அழைத்தல் தரப்பட்டுள்ளது நம் அனைவரும் ஒரு சபையை சார்ந்த சகோதரிகள் நாம் அனைவரும் அசிசி ஒழுங்கை பின்பற்றக்கூடிய அவருடைய அன்பு பிள்ளைகள் நாம் அனைவரும் நம்முடைய அழைத்தலின் பொருட்டு ஒரு குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கின்றோம் எப்படி தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் அவர்களுள் அவர்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் ஒன்றாக ஒரு குடும்பமாக இணைக்கப்பட்டிருந்தார்களோ இரண்டாவது அவர்கள் ஜெபத்தில் ஈடுபட்டு அப்பத்தை பெற்று ஒரு குடும்பமாக வாழ்ந்தார்கள் நம்முடைய குழுமம் அப்படித்தானே ஒரு குழுமமாகத்தான் நாம் ஜபிக்கின்றோம் ஒரு குடும்பமாகத்தான் நாம் நற்கரணையில் பங்கு பெறுகின்றோம் ஒரு அப்பத்தில் பங்கு பெற்று நம்முடைய அந்த சகோதரி உறவை நாம் நற்கரணை வழியாகவும் நாங்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் ஒரு கடவுளின் பிள்ளைகள் என்பதை நாம் வலியுறுத்துகின்றோம் எப்படி அந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களுக்குரிய உடமைகளை எல்லாம் விற்றுவிட்டு அனைத்தையும் கொண்டு வந்து ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்கின்றார்களோ ஒரு விதத்தில் நாமும் நம்முடைய குடும்பம் உலகம் என அனைத்தையும் துறந்து விட்டு என்னுடைய சகோதரி எனக்கு சொந்தம் என்று அந்த ஒரு உறவில் நிலைத்து நிற்க ஒரு குழுமமாக நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாமும் அப்படித்தான் நம்முடைய குடும்பத்தை விட்டுவிட்டு ஒரு புதிய குடும்பத்தோடு நம்மை இணைத்து கொண்டு நாம் ஒரு குடும்பத்தின் அங்கத்தினராக உறுப்பினராக நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த தொடக்க குழுமத்தில் ஒரு முக்கியமான முக்கியமான பண்பு என்னவென்றால் அவர்கள் தங்களுக்குள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள் அப்படி பகிர்ந்து கொண்டதால் அங்கே தேவையில் யாருமே இல்லை என்பதுதான் அது என்னை மிகவும் கவர்ந்த ஒரு இறை வார்த்தை தேவையில் எவரும் இல்லை நம்முடைய குழுமத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தால் அந்த குழுமமாக இன்னும் வளரவில்லை என்றுதான் அர்த்தம் அது பொருள் தேவையை மட்டும் குறிப்பது கிடையாது பொருள் தேவையும் ஒன்றுதான் ஆனால் பொருள் தேவை மட்டும் கிடையாது ஏதாவது ஒரு விதத்தில் என்னுடைய சகோதரன் ஒரு குழுமத்தில் இணையாது குழுமத்தை விட்டு வெளியே தன்னை தன்னை நிறுத்தி பார்த்து கொண்டால் அந்த குழுமம் இன்னும் குழுமமாகவே வளரவில்லை என்றுதான் அர்த்தம் அதற்கு அந்த ஒரு சகோதரனை மட்டும் பழி சொல்லாது அந்த குழுமத்தில் இருக்கின்ற மற்றொரு ச மற்ற சகோதரர்களும் பழியை ஏற்றுக்கொ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் மற்ற சகோதரர்களும் அவரை அந்த குழுமத்திலிருந்து ஒதுக்கி வைத்ததற்கு காரணமாக இருந்திருப்பார்கள் என்று எனவே தேவையில் யாரும் இராத அளவிற்கு நாம் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் மன்னிப்பையும் மரியாதையையும் பணிவையும் வெளிக்காட்டி ஒரு குடும்பமாக வாழ ஒரு சகோதரத்துவ சகோதரி குடும்பமாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம் அசிசி பிரான்சிஸ் தன்னுடைய எழுத்துக்களில் இவ்வாறு சொல்லுவார் சகோதரர்கள் ஒருவரையொருவர் எங்கே சந்தித்து கொண்டாலும் அவர்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்கே அவர்கள் சந்தித்து கொண்டாலும் அவர்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் வெளிப்படுத்தப்பட வெளிப்படுத்த வேண்டும் என்று அதுதான் நம்முடைய அழைப்பு அதுதான் குழும வாழ்வின் வெளிப்பாடு நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் நம் அனைவருக்குமே ஒரு குடும்பம் உண்டு நம்முடைய என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா என்னுடைய அக்கா என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னுடைய உற்றா உறவினர் என்று குடும்பம் உண்டு ஆனால் துறவர வாழ்வில் அந்த உறவுகளுக்கெல்லாம் மேலான உறவாக இருக்க வேண்டியது எனக்கும் என் சகோதரனுக்குமான குழுமத்தில் உள்ள உறவு அதுதான் துறவரம் இந்த குழுமத்தில் உள்ள உறவை விட அந்த உறவை நான் மே அந்த உறவை மேலாக நினைத்து என்னுடைய துறவர வாழ்வை வாழ்ந்தோமானால் துறவர வாழ்வில் எனக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை என்றுதான் அர்த்தம் துறவர வாழ்வை நாம் உண்மையிலே வாழவில்லை என்றுதான் அர்த்தம் துறவரம் எதை நாம் துறந்திருக்கின்றோம் இந்த மாதிரியான குடும்பத்தை சார்ந்த உறவுகளை தான் திறந்திருக்கின்றோம் அப்ப அசிசி பிரான்சிஸ் நீங்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்துங்கள் என்றால் நம் சகோதரிகளாக ஒரு குழுமத்தில் வாழும் பொழுது ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை வெளிக்காட்டும் அளவிற்கு நம்முடைய வாழ்வு இருக்கின்றதா ஒரு குடும்பத்தை அதுதான் உண்மையான பிரான்சிஸ்கன் குழுமம் அசிசி பிரான்சிஸ் தொடர்ந்து எழுதுகிறார் ஒருவர் ஒரு சகோதரர் தன்னுடைய தேவை என்பதை நம்பிக்கையோடு தைரியத்தோடு இன்னொரு சகோதரரிடம் எடுத்து சொல்லட்டும் என்றும் சொல்லுகிறார் ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரனுக்கு தேவை என்று சொல்லும் பொழுது தன் தாய் தந்தையிடம் கேட்க கூச்சப்பட மாட்டார் ஒரு சகோதரன் தனக்கு என்ன தேவை என்பதை ஒரு தாய் தந்தையிடம் கேட்பதற்கு கூச்சப்பட மாட்டார் தைரியத்தோடு என் தேவைகள் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு கேட்பார் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு ஏதுவான சூழ்நிலை நம்முடைய குழுமத்தில் ஏற்பட வேண்டும் நம்பிக்கையோடு மன தைரியத்தோடு என்னுடைய தேவையை எடுத்து ஏதாவது ஒரு குழுமத்தில் ஒரு சகோதரி தன்னுடைய தேவையை வெளிப்படுத்த கூட தயக்கம் காட்டினார் என்றால் அந்த அந்த குழுமத்தில் அந்த குழுமம் இன்னும் வளரவில்லை என்றுதான் அர்த்தம் குழுமமாகவே உருவாகவில்லை என்றுதான் அர்த்தம் அசிசி பிரான்சிஸ் தொடர்ந்து எழுதுகிறார் ஒரு தாய் தன்னுடைய தான் பிறப்பு கொடுத்த ஒரு குழந்தையை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்றால் ஒரு ஒரு தாய் தன்னுடைய உடல் வழியாக ஒரு ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அக்குழந்தை அன்பு செய்கிறார் என்றால் ஒரு சகோதரன் ஆவியாரின் வல்லமையால் இன்னொரு சகோதரனை எவ்வளவு அன்பு செய்ய ஆவியின் வல்லமையால் பெறுகின்ற இன்னொரு சகோதரனை எவ்வளவு அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு தாய் அன்பு தான் முக்கிய உயர்ந்த அன்பு அந்த தாய் அன்புக்கு ஈடாக எந்த அன்புமே கிடையாது அது விலங்கினமாக இருக்கட்டும் மனித இனமாக இருக்கட்டும் அன்பின் உச்சத்தை தாய் அன்பை தான் நாம் நாம் வெளிப்படுத்துவோம் விலக்கி சொல்லுவோம் ஆனால் அசிசி பிரான்சி சொல்லுகிறார் சகோதரிகளுக்கு இடையேயான உறவு குழுமத்தில் இருக்க வேண்டிய அந்த சகோதரிகளுக்கு இடையேயான உறவு தாய் அன்பை விட ஒரு உயர்ந்த அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதுதான் பிரான்சிஸ்கன் குழும வாழ்வு பிரான்சிஸ்கன் வாழ்வை வெளிப்படுத்தக்கூடியது நாம் எப்படி ஒருவரை ஒருவர் அன்பு செய்து நம்முடைய குழுமத்தில் வாழ்கின்றோம் என்றுதான் நம்முடைய குழும வாழ்வு முறையான ஒரு வாழ்வாக இராது பிரிவுகளையும் பிளவுகளையும் எதிர்ப்புகளையும் மனக்கசப்புகளையும் மன தாங்கல்களையும் கொண்ட ஒரு குழுமமாக இருந்தால் நம்முடைய அந்த குழுமத்தினாலும் சரி அப்படிப்பட்ட குழுமத்தை கொண்ட அந்த மறை மாநிலமாக இருந்தாலும் சரி அந்த மறை மாநிலத்தை கொண்ட அந்த சபையாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய அழைப்பில் மொத்தமாக தவறிவிடுகிறார்கள் என்றுதான் அர்த்தம் அவர்கள் எப்பேற்பட்ட பணியை இந்த உலகத்தில் செய்து எப்பேற்பட்ட பெயரை கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வை வாழ்வின் முக்கிய அங்கமான குழும வாழ்வு சரிவில்லை என்றால் சரியில்லை என்றால் நமக்கு நம் பல பணிகளை செய்து அதனால் வரும் பயன் என்ன நாம் நல்ல பெயர்களை இந்த உலகத்தில் எடுத்து அதனால் வரும் பயன் என்ன குழும வாழ்வு சரிவில்லை என்றால் ஆனால் இன்றைய துறவர வாழ்வு சூழ்நிலையில் இந்த குழும வாழ்வு பிரச்சனையை நாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு மற்ற பணிகளிலும் வேலைகளிலும் ஈடுபட்டு அந்த குழும வாழ்வை சரி செய்து முறைப்படுத்தி வாழ நாம் தவறி விடுகின்றோம் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் உங்களிடம் வெளிப்படுத்துகின்றேன் ஒருவேளை இப்படியான சூழ்நிலை உங்களில் இல்லை என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் உங்களை நினைத்து நான் பெருமிதம் கொள்கின்றேன் நான் அப்படியாக சொன்னதற்கு உங்களிடம் வருத்தமும் கேட்கின்றேன் ஆனால் இது ஒரு மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்பதையும் நான் உங்களுக்கு வெளிக்காட்ட வெளிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களா நம்முடைய அன்பு தாய் அன்பை விட ஒரு பெரிய அன்பாக இருக்கின்றதா குழும வாழ்வு எளிதானது என்று நான் ஒருபோதும் சொல்லவில்லை குழும வாழ்வு கஷ்டமானது தான் ஏனென்றால் நாம் அனைவரும் வெவ்வேறு வெவ்வேறு ஊர்களில் பிறந்து வெவ்வேறு உடல் அமைப்பை கொண்டு வெவ்வேறு மன திறனை கொண்டு நாம் நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் யாரும் எவரும் இன்னொருவரை போல கிடையாது ஒவ்வொருவருக்கும் என தனித்துவம் உண்டு ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் உண்டு ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்தில் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமானவர்கள் தான் நாம் அனைவரும் ஒரே மனம் படைத்தவர்கள் என்று நம்மால் சொல்லிவிடவே முடியாது ஆக இப்படியான பல வித்தியாசங்களைக் கொண்ட நாம் ஒன்று சேர்ந்து வாழ்வது என்பது கஷ்டமானது ஆனால் வித்தியாசங்களை கொண்டு வாழ்வது ஒரு ஆசீர்வாதமானது எல்லோரும் எல்லோரும் மாதிரியாக இருந்தால் நம்மால் மற்றவர்களை பார்க்க கூட முடியாது எளிதில் சளிப்படைந்து விடுவோம் எளிதில் கலைப்படைந்து விடுவோம் வித்தியாசமாக இருக்கின்றார்களே என்பதை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நாம் அனைவரும் வித்தியா எனவே வித்தியாசமான நோக்கம் வித்தியாசமான எண்ணங்களை கொண்டவர்கள் வித்தியாசமான முறையில் ஒரே ஒரே சம்பவத்தை பார்ப்பவர்கள் அதனால் நாம் அந்த வித்தியாசங்களை புரிந்து கொண்டு நாம் வாழ்வது என்பது எளிதானது அல்ல ஆனால் அது ஒரு பிரச்சனையாக பார்க்க அதை ஒரு தோல்வியாக பார்க்கக்கூடாது அதை ஒரு தடையாக பார்க்கக்கூடாது மாறாக ஒரு சவால் சேலஞ்ச் நாம் அதை எதிர்கொள்ள முடியும் சமாளிக்க முடியும் அதனை சந்தித்து எதிர்கொண்டு நம்மால் ஒரு குழுமமாக வாழ முடியும் என்பதை தான் நம்முடைய தெய்வ அழைத்தலின் நிறைவு இருக்கின்றது கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவில் வேரூன்றியவர்களாக வாழ வேண்டுமானால் இந்த சகோதரி உறவு மிகவும் அவசியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன இருந்தேன் நீர் கொடுத்தாயா பசியாயிருந்தேன் உணவளித்தாயா ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை அளித்தாயா சிறையில் இருந்தேன் என்னை சந்திக்க வந்தாயா மருத்துவமனையில் நோயாளியாக படுத்து கிடந்தேன் என்னை பார்க்க வந்தாயா இந்த மாதிரியான கேள்விகளைத்தான் அந்த கடைசி நேரத்தில் கேட்கப் போகின்றாய் உன் சகோதரனை நீ அன்பு செய்தாயா உன் சகோதரியை நீ அன்பு செய்தாயா தேவையில் இருந்த சகோதரிக்கு உன் தேவையை மறந்து அவர்களினுடைய தேவை முன்னிறுத்தி அவர்களுக்கு நீ உதவி செய்தாயா அதுதான் கிறிஸ்துவில் வேரூன்றி இருப்பது கிறிஸ்துவில் வேரூன்றி இருப்பது எனக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவு மட்டும் கிடையாது நான் கிறிஸ்துவில் வேரூன்றி இருக்க வேண்டுமானால் என்னுடைய வேர் கிறிஸ்து என்ற வேர் பரவ வேண்டும் அந்த கிறிஸ்து என்ற வேர் என்னுடைய சகோதரியில் நான் கண்டு அவரை அன்பு செய்து பரவ வேண்டும் இன்னொரு சகோதரியிடம் நான் அன்பு செய்து அவரும் அவர் அதன் வழியாக நான் கிறிஸ்துவில் இன்னும் ஆழமாக வேரூன்ற வேண்டும் அதுதான் கிறிஸ்துவில் வேரூன்றுவதற்கான ஒரு சான்று கிறிஸ்துவில் வேறூன்று இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சகோதரிகளுடன் நல்லுறவில் நாம் இல்லாவிடில் அந்த கிறிஸ்துவினால் வேரூன்றி இருப்பதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது ஆழப்படுத்தப்படவில்லை என்றுதான் அர்த்தம் அது எளிதில் எளிதாக நாம் அதை பிடுங்கி எரிந்து விடலாம் என்றுதான் நாம் சொல்ல முடியும் எனவே இது கஷ்டமானது இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் ஒவ்வொருவருடைய பங்கும் அதற்கு மிக மிக அவசியம் எனவே குழும வாழ்வு மீதுள்ள நம்பிக்கையை நாம் இழந்து விடக்கூடாது இன்றைய காலகட்டத்தில் அந்த குழும வாழ்வு நாம் ஒரு தடைக்கல்லாகத்தான் பார்க்கின்றோம் ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கின்றோம் குழும வாழ்வை நம்மால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையை கூட நாம் ஒரு சில நேரங்களில் இழந்து விடுகின்றோம் குழும வாழ்வு என்பதே ஒரு சந்தேக கேள்விக்குறியாகத்தான் இன்று மாறிவிட்டது ஆனால் ஒரு பிரான்சிஸ்கன் துறவியாக சகோதரன் சகோதரியாக குழும வாழ்வை விட்டு நம்மால் வாழவே முடியாது ஏனென்றால் நான் சகோதரன் நாம் பார்த்தோம் நம்முடைய அடையாளம் நான் எளிய சகோதரன் எளிய சகோதரி அந்த சகோதரன் சகோதரி என்ற அடையாளத்தை தருவதே என்னுடைய சகோதரன் ஆக என்னுடைய சகோதரனை விட்டுவிட்டு தன்னிச்சையாக தனிமையாக என்னுடைய பிரான்சிஸ்கன் வாழ்வை வாழ முடியாது துறவர வாழ்வை வேண்டுமானால் ஒரு தனியாக நம்மால் வாழ ஆனால் பிரான்சிஸ்கன் வாழ்வை நம்மால் வாழவே முடியாது குழுமத்தில் மட்டுமே தான் நம்முடைய அந்த துறவர வாழ்வை நாம் வாழ முடியும் எனவே இந்த சவால் மிக்க குழும வாழ்வை முறைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை அசிசி பிரான்சிஸ் நான் ஏற்கனவே சொல்லியது போல சகோதரர்களை மிகவும் அன்பு செய்தவர் பல நேரங்களில் சகோதரர்களிடம் அவர் அவர் ஒரு சகோதரன் மற்ற சகோதரிடம் எவ்வாறு பேச வேண்டும் என பல அறவுரைகளை அவர் தந்திருக்கின்றார் அசிசி பிரான்சிஸ் எழுதிய எழுத்துக்களில் ஒரு முக்கியமான எழுத்து வடிவம் அவர் கூறிய அறவுரைகள் பல நேரங்களில் அசிசி பிரான்சிஸ் தன் சகோதர குழும வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பவராக இந்த அறவுரையை சொல்லியிருக்கின்றார் இந்த அறவுரைகள் அனைத்தும் நமக்கு நம்முடைய குழும வாழ்விற்கு ஒரு அறிவுரையாக இருக்கும் எனவே நேரம் கிடைத்தால் அந்த பிரான்சிஸ் எழுதிய ஊற்று என்ற புத்தகத்தில் அவருடைய அறவுரைகளை வாசித்துப் வாசித்து பாருங்கள் ஒரு ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை எப்படியாக அன்பு செய்ய வேண்டும் என்பதை அவர் கூறியிருக்கின்றார் உண்மையான அன்பு என்ன என்பதையும் அவர் மிகவும் அழகாக கூறியிருக்கின்றார் நம்முடைய குழும வாழ்வை பற்றி நாம் சுய ஆய்வு செய்யத்தான் நாம் இந்த ஒரு இடத்தில் நாம் கூடியிருக்கின்றோம் இரண்டாவதாக குடும்ப வாழ்வு குழும வாழ்வின் மீதுள்ள நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் இரண்டாவதாக குழுமத்தில் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நாம் மனிதர்கள் பலவீனமானவர்கள் எனவே எல்லா நேரத்திலும் அனைத்துமே சரியாக நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருந்துவிடக்கூடாது பலவீனங்களாக இருப்பதால் துன்பங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் விவாதங்கள் என பல நம்முடைய குழும வாழ்வில் நடைபெறும் அதுதான் குழும வாழ்வுக்கே வழி எல்லாமே நல்லபடியாக நடந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு குழுமத்தில் யாராவது சொன்னா எங்க குழுமத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னா அதுதான் பெரிய பிரச்சனையே பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நாம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ முயற்சி செய்யும் பொழுதுதான் அங்கே உண்மையான வாழ்வு இருக்கின்றது ஒரு சிலர் சொல்லுவாங்க உலகத்திலே பிரச்சனையே இல்லாத ஒரு குழுமம் எது அப்படின்னா உலகத்திலே பிரச்சனையே இல்லாத குழுமம் ஒருவர் மற்றவரை துன்புறுத்தாது அவரவர் அவரவர் வேலையை பார்த்து பிறருக்கு இடையூறாக இல்லாமல் இருக்கும் ஒரே குழுமம் எதுவென்றால் உங்களால் எளிதில் கணிக்க முடியும் அது கல்லறை மட்டும்தான் கல்லறையில்தான் ஒருவர் மற்றவரை துன்புறுத்தாது மற்றவருக்கு இடையூறாக இருக்காது அவரவர் அவரவரு இடத்தில் இருந்து கொள்கிறார்கள் நம்முடைய குழுமம் கல்லறை கிடையாது நாம் உயிருள்ளவர்கள் தானே நாம் பேசுபவர்கள் தானே மற்றவர்களை உரசவர்கள் தானே அதனால் நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் இருக்கும் விவாதங்கள் இருக்கும் சண்டைகள் இருக்கும் சச்சரவுகள் இருக்கும் அந்த அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும் ஒருவர் மற்றவர் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு மனத்தாங்கள் மனக்கசப்புகளை எல்லாம் மறந்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழ்கின்றோமே அதுதான் உண்மையான துறவர் வாழ்வு எனவே எல்லாமும் எல்லா நேரத்தில் சரியாக இருக்கும் என்று எதிர்பார்க்காது பிரச்சனைகளை வரவேற்போம் துன்பங்களை வரவேற்போம் அதற்கு மத்தியில் வாழ்ந்து காட்டுவதில் தானே நற்செய்தி வாழ்வு உண்டு கிறிஸ்துவில் வேறுன்றியவர்களாக இருக்கின்றோம் என்றால் பிரச்சனைகள் வரும் கிறிஸ்துவை வேறாக கொண்டு அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் தானே நம்முடைய கிறிஸ்து என்ற வேர் எவ்வளவு ஆழப்படுத்தப்பட்டுள்ளது என்று நமக்கு தெரியும் நாம் எப்படி பிரச்சனையை பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் கிறிஸ்து எவ்வளவு தூரம் நம்மில் ஆழமாக இருக்கின்றார் என்பதை நம்மால் நம் வெளிப்படுத்த முடியும் மூன்றாவதாக பிளவுகள் பிரிவுகள் நம்முடைய குழுமத்தில் பிளவுகள் பிரிவுகள் இருந்தால் அதை அதை எப்படி நம் குழுமம் என்று நம்மால் சொல்ல முடியும் பிரிவுகளாலும் பிளவுகளாலும் இன்று குழுமங்கள் அழிக்கப்படுகின்றன பல விதங்களில் பிரிவுகள் உண்டாகிறது பிடித்தவர் பிடிக்காதவர் என்ற பாகுபாட்டில் உருவாகிற பிளவுகள் எனக்கு எனக்கு உறுதுணையா நான் சொல்வதற்கெல்லாம் சரி என்று சொல்லுபவர்கள் நான் சொல்வதற்கெல்லாம் எதிர்பேச்சு பேசுபவர்கள் என்ற பாகுபாட்டில் பிரிவுகள் உண்டாகலாம் சபையை அந்த குழுமத்தை வழிநடத்தக்கூடிய தலைமை சகோதரிக்கு அஹ் சகோதரிக்கு பிடித்தவர்கள் அந்த குடும்பத்தை குழுமத்தை வெளிநடத்தக்கூடிய சகோதரிக்கு பிடிக்காதவர்கள் என்ற வகையிலும் பிளவுகள் இருக்கலாம் நாம் எல்லாரும் ஒரு ஊருக்காரங்க அவங்க எல்லாம் வேறு ஊருக்காரங்க என்ற பிளவுகள்லாம் இருக்கலாம் நமக்கு ஒரு நமக்கு ஒரு அடையாளம் அவர்களுக்கு இப்படி பல பிரிவுகள் நம்முடைய குழுமங்கள் ஏற்படலாம் இவை எல்லாமே குழுமங்களை அழிக்கக்கூடிய கொடிய நோய்கள் அந்த நோய்கள் நம்முடைய குழுமங்களை தாக்கப்பட்டால் அந்த குழுமங்களை கல்லறையில் போட்டு புதைப்பதை விட வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது பிளவுகள் பிரிவுகள் நம்மை அழித்து விடும் அப்படியான பிளவுகளை பிரிவுகளை யாராவது உண்டாக்கினால் அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் நம்முடைய குழுமத்திற்கு எதிராக இழைக்கக்கூடிய அநீதி மிக பெரியது யாராவது ஒருவர் பிளவில் பிளவு கம் குழுமத்தை பிரிப்பதில் ஈடுபட்டால் அவர்கள் இழைக்கின்ற குழுமத்திற்கு எதிராக இழைக்கின்ற அநீதி மிக பெரியது நம்முடைய குழும வாழ்வில் பிரிவு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் பிளவுகள் இருக்கக்கூடாது யார் வேண்டுமானாலும் எவர் எவர் கூட வேண்டுமானாலும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் நான் கருத்தைத்தான் எதிர்க்கிறேன் அந்த நபரை எதிர்ப்பது கிடையாது உங்கள் கருத்து தான் எனக்கு பிடிக்கவில்லை உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படியான ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு உறவு என்பது மிகவும் அவசியம் நம்முடைய உறவு ஒரு சில நேரத்தில் முதிர்ச்சியற்ற உறவாக நீ சொல்வது எனக்கு பிடிக்கவில்லை என்றால் நீயும் எனக்கு பிடிக்காமல் போய்விடுகிறாய் என்றால் அது மிகவும் ஒரு கீழ்த்தரமான முதிர்ச்சியற்ற ஒரு நடவடிக்கை என்றுதான் நம்மால் சொல்ல முடியும் எனவே இந்த பிளவுகள் பிரிவுகள் நம் பிளவுகளுக்கும் பிரிவுகளுக்கும் தொடக்கமாக இருப்பது காரணமாக இருப்பது தற்பெருமை தற்பெருமைதான் பிளவுக்கும் பிரிவுக்கும் காரணமாக இருப்பது எனக்கு எல்லாம் வேண்டும் என்னுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்னுடைய வாழ்வு எனக்கு விருப்பப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒரு குழு ஒரு குழு ஒரு ஒரு பிரிவை உண்டாக்கி எனக்குரிய நபர்களை நான் உருவாக்கி கொள்வேன் என்னை என்னை எனக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருக்க நான் ஒரு ஒரு குரூப்பை உருவாக்கிக் கொள்வேன் அதில் அதில் இருக்கிறது என்னவென்றால் தன்னலம் சுயநலம் அது சுயநலத்தின் வெளிப்பாடு எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை நான் என்னிடமிருந்து பிரிக்கிறேனே அது ஒரு மிக பெரிய ஒரு கொடிய செயலாகும் இந்த பிளவுகளும் பிரிவுகளும் அதிகாரத்திற்காக ஒரு சில நேரங்களில் நம்முடைய குழுமங்களில் உருவாகிறது அதிகாரத்திற்காக எனக்கு அந்த அதிகாரம் கிடைக்க வேண்டும் எனக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும் எனக்கு அந்த பொறுப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிரிவுகளில் ஏற்படுகின்றோம் யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள் என்று அவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு குரூப்பாக உருவாக்கி மற்றவர்களுக்கு எதிரான செயல்களில் நாம் ஈடுபடுகின்றோம் என்றால் அதை விட ஒரு இழிவான செயல் துறவர வாழ்வில் இருந்துவிடவே முடியாது பிளவுகள் பிரிவுகள் மிக பெரிய கொடிய நோய் எனவே குழும வாழ்வை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு வேளையில் நம்முடைய குழும வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கின்றது என்று நாம் எண்ணி பார்ப்போம் ஆய்வுக்கு உட்படுத்துவோம் நம்முடைய குழும வாழ்வை உங்களுடைய அன்பை சகோதரி அன்பை ஆய்வுக்கு உட்படுத்தி எவ்வளவு நீங்கள் உங்கள் சகோதரியை அன்பு செய்கிறீர்கள் என்று நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள் குறிப்பாக உங்களை போல இல்லாத ஒருவர் உங்களை போல எண்ணாத ஒருவர் உங்கள் விருப்பப்படி நடக்காத ஒருவர் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பு எவ்வளவான அன்பு என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டது ஏதோ என்னுடைய என்னுடைய எண்ணங்களாக நான் உங்களிடம் சொல்லவில்லை விவளியத்தை ஆழ்ந்து வாசித்தீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் மழை பொழிவை மத்தையுணர் செய்தி ஐந்தாவது அதிகாரம் அதை நீங்கள் முழுவதுமாக படித்து பார்த்தீங்களால் நான் ஏதோ என் நான் சொல்லியதாக நீங்கள் உங்களை பார்க்க முடியாது விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பாடங்களை என்னுடைய வார்த்தை வழியாக உங்களுக்கு தந்துள்ளேன் அசிசி பிரான்சிஸின் அறவுரையை எடுத்து ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது ஏதோ என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் கிடையாது பிரான்சிஸ்கன் வாழ்வியலில் அவசியமான பாடங்களைத்தான் உங்கள் முன் நிறுத்துள்ளேன் எனவே உங்களுடைய குழும வாழ்வை ஆய்வுக்கு படுத்தி உங்களுடைய குழும வாழ்வை பற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு சகோதரியாக நீங்கள் உங்களுடைய வாழ்வை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஈடுபடாது குழும வளர்ச்சியிலும் குழும ஒற்றுமைக்கும் பிறரை அன்பு செய்வதிலும் பிறரோடு பகிர்ந்து பேசுவதிலும் பிறரோடு உரையாடுவதிலும் பிறரை மன்னிப்பதிலும் நீங்கள் எவ்வளவு நிலைத்து நிற்கிறீர்கள் என்று உங்களையே கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்வை புதுப்பித்து குழும வாழ்வு வழியாக கிறிஸ்துவில் வேரூன்றுங்கள் சகோதரி உறவு வழியாக சகோதரி அன்பு வழியாக கிறிஸ்துவோ கிறிஸ்துவின் கிறிஸ்து என்னும் வேரில் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் வேறுங்கள் அப்பொழுதுதான் நாம் உண்மையான துறவிகளாக துறவர சபை உறுப்பினர்களாக அசிசி பிரான்சிஸின் அன்பு சகோதர சகோதரிகளாக நம்முடைய வாழ்வை வாழ முடியும் மன்றாடுவோமாக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் அனைத்தும் வல்ல நித்திய நீதிக்குரிய இரக்கத்தின் கடவுளே நாங்கள் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் என்று நாங்கள் அறிந்தவற்றை உமக்காக மட்டும் செய்திடவும் உமக்கு மகிழ்ச்சியூட்டுவதையே விரும்பவும் எம் இழிநிலையில் எமக்கு உம் அருளை தந்தருளும் இவ்வாறு உள்நிலையில் தூய்மை பெற்று அகத்தில் ஒளிர்விக்கப்பட்டு தூய ஆவியானவரின் நெருப்பினால் சுடர்விக்கப்பட்டு உம் அருமை மகனும் இமாண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவில் வேரூன்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற ஆற்றல் பெறுவோமாக மேலும் உமது அருளால் மட்டுமே நாங்கள் உம்மை நோக்கி வழி நடப்போமாக நிறைவான மூவொருமையும் எளிய தன்மையும் கொண்டு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உன்னதரே மகிமை பெறுவீராக என்றென்றும் அனைத்தும் வல்ல கடவுளே ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்